திருக்கழைக்குன்றத்துல பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசய சங்கு பிறந்திருக்கு அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதை பத்தின மேலும் பல அதிசய விவரங்களை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிற திருக்கழுக்குன்றத்துல வேதகிரீஸ்வரர் கோவில் இருக்கு சிவாலயங்கள்ல ரொம்பவே ஃபேமஸான கோவில் இந்த வேதகிரீஸ்வரர் கோவில் இங்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சங்கு பிறந்திருக்கு சங்கு தீர்த்த குளத்துல இந்த சங்கு ரொம்ப அதிசயமான சங்கு ஏ சாரி இந்த சங்கு சிவராத்திரி எண்ணிக்கை பிறந்தது இன்னும் கூடுதல் விசேஷம் இது சிவராத்திரி எண்ணிக்கை பிறந்ததால மேல தாளங்கள் முழங்க இந்த சங்குக்கு பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினம்தோறும் அங்கு சென்று சங்கு தரிசனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த கோவிலுடைய இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாறுலாம் பார்க்கலாம் திருக்கழு குன்றத்தில் இந்த வேதகிரீஸ்வரர் கோவிலில் தினமும் பிற்பகல் ஒரு ஜோடி கழுகு வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகும் அப்படின்னு நம்பப்படுது இந்த கழுகுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுகு இரண்டுமே பார்த்தீங்கன்னா பிரம்மருடைய குழந்தை அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மருடைய மகன்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது செய்த பாவத்தினால சிவபெருமான் கிட்ட சாபம் வாங்கி கலியுகம் முடிகிற வரைக்கும் பிற்பகல்ல வேதகிரீஸ்வரர் ஆலயத்துல வந்து சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு போகணும் அப்பதான் அவங்களுடைய உண்மையான வடிவத்துக்கு திரும்ப முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலில் கழுகு தரிசனம் செய்யக்கூடிய கதைக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு இங்கே இப்பவும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் பிற்பகல் இரண்டு கழுகு வருவதாகவும் அது வந்து கோவில மேல வட்டமிடுவதாகவும் சாமி தரிசனம் செய்வதாகவும் அதுக்கப்புறம் அந்த இரண்டு கழுகும் பாறையில இறங்குறதாகவும் அந்த கழுகுக்கு பக்தர்கள்லாம் வந்து உணவு படைக்கிறதாகவும் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த கழுகு வந்து பக்தர்கள் உணவு படைக்கும் பொழுது அதை சாப்பிடுற காட்சி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அதிசயமாகவும் பார்க்கப்படுது மேலும் அதை பார்க்கறது அத்தனை நல்லது பார்க்கும் பக்தர்களுக்கு அத்தனை நல்லது அப்படின்னு நம்பப்படுது இந்த கழுகுகள் பார்த்தீங்கன்னா பல யுகங்களா இது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திரேதா யுகத்துல இந்த இரண்டு கழுகுகளுடைய பெயர் சண்டன் மற்றும் பிரச்சண்டன் கிருதா யுகத்துல இந்த இரண்டு கழுகுகளுடைய பெயர் சம்பாதி மற்றும் ஜடாயு இப்போ கலியுகத்துல இதனுடைய பெயர் பாத்தீங்கன்னா பூஷா விதாதா அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னா இருபத்தி எட்டாவது தேவாலயம் பாடல் பெற்ற ஒரு சிறப்பு ஸ்தலமாக இந்த வேதகிரீஸ்வரர் கோவில் திருக்கழுக்குன்றத்துல இருக்கிற இந்த வேதகிரீஸ்வரர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சங்கு தீர்த்த குலத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது அது என்னென்னா மார்க்கண்டேயர் மார்க்கண்டேயர் ஒவ்வொரு சிவாலயங்களையும் வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அப்படி அவர் வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு வரும் பொழுது சாமி தரிசனம் செய்யறதுக்காக தீர்த்தத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு அப்போ அவர்கிட்ட பாத்திரம் இல்லாம இருந்திருக்கு அப்போ பாத்திரம் வேண்டி சிவபெருமானையே அவர் கேட்டுக்கிட்டதாகவும் அப்பொழுது ஒரு சங்கங்க பிறந்ததாகவும் சொல்லப்படுது அந்த சங்க பயன்படுத்தி அவர் அங்க தீர்த்தத்தை அள்ளி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தாரு அப்படின்னு வரலாறு கூறப்படுது மார்க்கண்டேயர் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே எப்பெல்லாம் சங்கு பிறந்திருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதுல ஒரு சங்கு பிறந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டுல ஒரு சங்கு பிறந்திருக்கு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு சங்கு பிறந்திருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு சங்கு பிறந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பதில் ஒரு சங்கு பிறந்திருக்கு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினோருல ஒரு சங்கு பிறந்திருக்கு அத்தோட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சிவராத்திரியை முன்னிட்டு ஒரு சங்கு பிறந்திருக்கு இதுதான் இந்த கோவிலுடைய வரலாறாக இருக்கு ஒரு ஆவரேஜா கணக்கு போட்டு சொல்லணும் அப்படின்னா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்க வந்து சங்கு பிறக்குது அப்படின்னு நம்பப்படுது இந்த சங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க சிவாச்சாரியர்கள் உட்பட அந்த சங்குக்குன்னு தனியா வந்து தரிசனம் ஏற்பாடு செய்து மேல தாளங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க சங்கு தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒரு சிறப்பு விழாவாகவே கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்ப சமீபத்துல மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த சங்கு பிறந்த பொழுதும் கூட இதற்கான சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் இதெல்லாம் நடைபெற்றது பூஜைகள் எல்லாமே நடைபெற்றது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காவலர்கள் செயலாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் உட்பட நிறைய பெரிய புள்ளிகள் எல்லாருமே வந்து அன்னைக்கு வந்து இந்த சங்கு தரிசனம் செஞ்சுருக்காங்க இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு உப் உப்பு நீரில் சங்கு உருவாகிறது அப்படிங்கிறது இயற்கையான விஷயம் ஆனால் இங்கே இருக்கிற தீர்த்த குளத்தில் இருக்கிற நல்ல நீரில் சங்கு பிறக்கிறது தான் இங்கே அதிசயமான விஷயமாக பார்க்கப்படுது இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்